வணக்கம். நல்லதோர் வீணை செய்தே 2வது அத்தியாயத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. முந்தைய அத்தியாயத்திற்கு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த எல்லாருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தியாயம் 2. வீட்டினுள் சென்ற புகழேந்தி மாடிப்படியேறு முன் திரும்பி நந்தனாவை பார்த்தான். அவள் தலை குனிந்து கொண்டு நின்றிருப்பதைக் கண்டு அவனது உதடுகளில் புன்னகை அரும்பியது. இப்பத்தான் அவன் கண்ணுக்கு தெரியறேனா என் மாமன் மகளே என்று அவன் மந்தகாச புன்னகையுடன் தனது அறையை நோக்கி சென்றான். நந்துமா என்ற அண்ணனது குரலில் தன்னுணர்வு பெற்றவள் கலங்கிய விழிகளை சரி செய்து கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள். அண்ணா அவுட் என்று அவள் அவனை கண்டு குதூகலித்து சிரிக்க தங்கையின் சிரிப்பு அவனையும் தொற்றிக்கொண்டது. நீ கண்ணவே கட்டல, அதனால நான் அவுட் கிடையாது என்று அவனும் கூறி சிரித்தான். கொஞ்சம் வழிவிட்டு நின்று சிரிக்கிறீங்களா என்று கடுமையுடன் வந்த குரலில் இருவரின் சிரிப்பும் காணாமல் போனது. அங்கு அழகு தேவதையாய் நின்றிருந்தாள் வசுமதி. பாலில் சந்தனத்தை குளைத்து செய்ததைப் போலிருந்தது அவளது தேகம். அத்தனை அழகு அவள். ஆனால் அதற்கு நேர்மாறாய் அவளது முகம் கடுமையுடன் காணப்பட்டது. அதான் அங்க இடம் இருக்கே, அப்படி போக வேண்டியதுதானே, நாங்க எதுக்கு ஒதுங்கணும் என்று மணிமாறன் திமிராய் கேட்டான். அவனுக்கும் அவன் சின்ன அத்தை மகள் வசுவதிக்கும் ஆகவே ஆகாது. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிராடையை விரட்டுச்சாம், அந்த கதையால இருக்கு என்று வசுமதி கோபத்தில் சிடுசிடுத்தாள். ஹா, நீ பிடாரிங்கிற உண்மையை நீயே ஒத்துக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம் என்று மணிமாறன் அத்தை மகளை கலாய்த்தான். ஸ்டூபிட் என்று அவனை பார்த்து கோபமாக மொழிந்தவள் வீட்டினுள் விறுவிறுவென சென்றாள். இவெல்லாம் ஒரு ஆளா, மூஞ்சி எப்பர் மைதாமாவு கணக்கா என்ற மணிமாறன் எரிச்சலுடன் கூறும்போதே சாந்தி அங்கு வந்து விட்டாள். நான் தான் ஜெயிச்சேன் என்று அவள் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். நீதான் ஜெயிச்ச தாயே, போய் உன் புக்ஸ முதல்ல எடுத்துட்டு வா, பாடத்துல புரியாதது சொல்லித்தர்றேன் என்றான் மணிமாறன். நந்தனா புகழேந்தியின் வார்த்தைகளில் உழன்றபடி வீட்டினுள் சென்றாள். வெளி வராந்தாவில் அமர்ந்தபடி மணிமாறன் சாந்திக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். எங்கோ கிளம்பி செல்வதற்காக அங்கு வந்த வசுமதி இந்த காட்சியைக் கண்டு முகத்தை சுளித்துக் கொண்டு சென்றாள். அதிலும் மணிமாறன் சிரித்தபடி சாந்தியின் தலையில் கொட்டி சொல்லிக் கொடுத்த காட்சி அவளுக்கு அத்தனை ஓப்பானதாக இல்லை. அப்போது கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. மணிமாறன் அமர்ந்த நிலையிலிருந்தே திரும்பி பார்த்தான். தாத்தா, அத்தைகள், மாமன்கள் என எல்லோரும் காரிலிருந்து இறங்கினர். இவன் அவர்களை கண்டுகொள்ளாது அமைதியாக அமர்ந்திருக்க சாந்தி பயத்துடன் எழுந்து நின்றாள். சாந்தி, உக்காந்து படி என்று அவன் உருமலுடன் கூற சாந்தி அதே பயத்துடன் அமர்ந்தாள். தாத்தா அவனை முறைத்துவிட்டு உள்ளே சென்றார். அத்தைகளும் மாமன்களும் அவனை கண்டுகொள்ளாது வீட்டினுள் சென்றனர். மணிமாறனும் யாரை பற்றியும் கண்டுகொள்ளவில்லை. நந்தனா என்ற தாத்தாவின் உரத்த குரலில் மணிமாறன் அடித்து பிடித்து கொண்டு உள்ளே சென்றான். தங்கை என்ன தவறு செய்தாள் என்பதை விட எதற்காக தாத்தா இத்தனை கோபத்துடன் கத்துகிறார் என்கிற நினைப்பே அவனை யோசனையில் ஆழ்த்தியது. நந்தனா பயத்துடன் அங்கு வந்து நின்றாள். அவளைத் தொடர்ந்து தேவகியும் அங்கு வந்தார். மணி எத்தனை, இத்தனை நேரம் விளக்கு ஏத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று சதாசிவம் கோபத்துடன் பேத்தியை கண்டு முறைத்தார். சாரி தாத்தா, ஏதோ யோசனையில என்று நந்தனா விழிகள் கலங்க அவரிடம் மன்னிப்பு கேட்டாள். வயசு பொண்ணுக்கு என்ன யோசனை வேண்டி கிடக்கு, புத்திய புல் மேய விடாம பத்திரமா பிடிச்சு வச்சுக்கோ, உன் அப்ப மாதிரி இருக்காத என்று அவர் அவளை சத்தம் போடும் போதே புகழேந்தி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவனது பார்வை அழுத்தமாய் நந்தனாவின் மீது படிந்தது. அதை கண்டு நந்தனாவிற்கு மிகுந்த அவமானமாக இருந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாதவளாய் நந்தனா பூஜையறையை நோக்கி சென்றாள். மணிமாறன் தாத்தாவை எதிர்த்து பேச போனான். ஆனால் தேவகி விழிகளால் அவனது செயலுக்கு தடை சொன்னார். அதை கண்டு அவன் நொந்தபடியே இயலாமையுடன் வீட்டின் வெளியில் வந்துவிட்டான். நந்தனா விளக்கேற்றிவிட்டு தனது தெய்வீக குரலில் கந்தசஷ்டி கவசத்தை பாட ஆரம்பிக்க சதாசிவம் கண்களை மூடிக்கொண்டு மெய்மறந்து அந்த பாடலை கேட்டார். அந்த ஏகாந்த சூழ்நிலையை கலைக்க விரும்பாதவனாய்
புகழேந்தியும் அமைதியாக நின்றிருந்தான். அவனது செவியிலும் நந்தனாவின் குரல் தேனாய் பாய்ந்தது. நாட் பேட் என்று அவனது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தது. நந்தனா கற்பூரத்தட்டை ஏந்தி கொண்டு தாத்தாவை நோக்கி வந்தாள். அவர் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டதும் அவள் அதை புகழேந்தியிடமும் நீட்டினாள். தாத்தாவின் முன்னிலையில் அவளிடம் வம்பு வளர்க்காது அவன் சமர்த்தாக தீபாராதனையை கண்களில் ஒற்றிக்கொண்டு திருநீரையும் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான். வந்தனா அவனை வியப்பாய் பார்த்தவள் ஒன்றும் பேசாது அங்கிருந்து அகன்றாள். புகழ் அவளை பார்த்தபடியே வெளியில் கிளம்பினான். இரவு பரசு மனைவி மற்றும் மகளை அழைக்க அங்கு வந்தான். வேலையை முடித்து கொண்டு சொர்ணா கிளம்ப சாந்தியும் தனது பாட புத்தகங்களை எடுத்து பையில் வைத்து கொண்டு கிளம்பினாள். நாளைக்கு காலையில பிராக்டிஸ்க்கு வந்துரு என்று மணிமாறன் சாந்தியை பார்த்து கூறினான். சரின்னா என்றபடி அவள் தந்தையின் இருசக்கர வாகனத்தில் ஏறினாள். அண்ணே, வேலையெல்லாம் எப்படி போகுது என்று மணிமாறன் பரசுவிடம் நலம் விசாரித்தான். நல்லா போகுது தம்பி என்று புன்னகையுடன் கூறினார் பரசு. அவர் எப்போதுமே புன்னகை முகம் மாறாதவர். அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு மணிமாறன் தங்களது வீட்டிற்குள் சென்றான். அவர்களது வீடு பின்னால் தனியே இருந்தது. அவனுக்கு முன் அவனது அன்னை மற்றும் தங்கை அங்கிருந்தனர். அம்மா, இந்த இழிநிலை இன்னும் தேவைதானா? நான் தான் சம்பாதிக்கிறனே, இனியும் இங்கு இருக்கணுமா என்று மணிமாறனுக்கு கோபம் கோபமாக வந்தது. உனக்கே தெரியும் மணி, பாட்டிக்கு நந்து தான் எல்லாம் செய்யணும். அவள் செஞ்சாதான் அவங்க ஏத்துக்குவாங்க. மற்ற யாரையும் பக்கத்துல கூட விட மாட்டாங்க. அவங்களுக்காகவாவது நாம இங்கே இருந்துதான் ஆகணும் என்று தேவகி தீர்மானமாய் கூற, என் தங்கை அவங்களுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அதைத்தான் நீங்க நாசூக்கா சொல்றீங்களாமா? நீ ஏன் அவங்கள அடுத்தவங்கன்னு நினைக்கிற? நம்ம தாத்தா பாட்டின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கலாமா என்று அவனது முகம் இறுகி போனது. தேவகி பதில் ஒன்றும் பேசாது அமைதியாகி போனார். நந்து, உனக்கு இங்க இப்படி இருக்கிறது விருப்பமா என்றவனது கேள்வியில் நந்தனா அன்னையின் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள் பின்பு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா என்றாள் அமைதியாக. விளக்கு ஏத்திலேன்னு உன்னை சத்தம் போடுற தாத்தா அந்த ராங்கிய ஒரு நாளாவது சத்தம் போட்டு இருப்பாரா? ஒரு நாளாவது அவ வீட்டில் பொண்ணா அடக்கொடுக்குமா இருந்திருக்காளா? இப்ப கூட பார், அம்மையார் ஊர் சுத்த போயாச்சு என்று வசுமதியை நினைத்து அவனுக்கு எரிச்சலாக வந்தது. விடுண்ணா, அதுக்காக வசுவ தப்பா பேசாத என்ற நந்தனா அண்ணனை சத்தம் போட்டாள். என்னமோ, போங்க, வர வர எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல என்றவன் வெளியில் கிளம்பி சென்று விட்டான். அம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க என்ற நந்தனா அன்னைக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் உண்டதும் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு தாத்தாவின் வீட்டை நோக்கி வேகமாக சென்றாள். மகள் செல்வதை விழிகளில் விழிநீருடன் பார்த்து கொண்டிருந்தார் தேவகி. அவரது மனம் கனத்து போனது. மாமனார் மாமியாரிடம் இருந்து அவர்களது மகனை பிரித்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் வேண்டி அவர் தனது மக்களை கொண்டு அவர்களுக்கு தொண்டாற்றி தீர்த்து கொள்கிறார். இதை அவர் மகனுக்கு எப்படி புரிய வைப்பார்? நந்தனா தாத்தாவின் வீட்டிற்குள் நுழையும் போது எல்லா மின்விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒருவர் கூட வரவேற்பறையில் இல்லை. அதை அணைப்பதற்கு கூட நேரமில்லாது அவள் நேரே பாட்டியின் அறைக்கு சென்றாள். இவளை கண்டதும் தங்கம் முகத்தை சுளித்து கொண்டே திட்டத் துவங்கினார். நீ கொட்டிக்கிட்டா மட்டும் ஆச்சா, நான் சாப்பிட வேண்டாமா என்று கடுகடுத்தவரை லட்சியம் செய்யாது அவரை படுக்கையில் சாய்வாக அமர வைத்தவள் அருகில் இருந்த மேசை மீதி இருந்த உணவை எடுத்து அவருக்கு ஊட்டத் துவங்கினாள். அதை மறுக்காமல் வாங்கி கொண்ட தங்கத்தின் செயலிலேயே தெரிந்து போனது அவரது பசியின் அளவு. அதை கண்டு அவளது விழிகள் பனித்தது. உடனே அவர் உறங்காமல் இருப்பதற்காக நந்தனா சுந்தரகாண்டத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். பெரியவளும் சிரத்தையாக அதை செவி வழியே வாங்கி கொண்டார். அப்போது அரை கதவு திறக்கும் ஒளி கேட்டது. நந்தனா திடுக்கிட்டு போய் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு புகழேந்தி கம்பீரமாக அறையினுள் நுழைந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவள் பயத்தில் சட்டென்று எழுந்து நின்றாள். அவனது விழிகள் ஒரு நொடி அவளை அழுத்தத்துடன் பார்த்துவிட்டு பின்பு தனது பாட்டியின் புறம் திரும்பியது. எப்போதும் இந்த நேரத்துல இங்க வரமாட்டாங்களே, இன்னைக்கு என்ன இங்க வந்திருக்காங்க? இப்ப நான் இங்க நிக்கவா போகவா என்று அவள் மனதிற்குள் திணறியபடியே நின்றிருந்தாள்.
வாயா புகழு என்று தங்கம் வாயெல்லாம் பல்லாக பேரனை வரவேற்றார். உடம்பு எப்படி இருக்கு பாட்டி? காடு வாங்குற வயசுல உடம்பு எப்படி இருந்தா என்ன புகழு? உன்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு உன் மகனையும் என் கண்களால் பார்த்துட்டா போதும், அடுத்த நொடி சந்தோஷமா கண்ண மூடிடுவேன். என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட மகனோட மகனையும் பார்த்துட்டு தான் நீங்க போவீங்க என்று அவன் அவரை கிண்டலடித்தான். அதுக்கு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் புகழு. நானா வேண்டாங்கிறேன், அவளும் சம்மதிக்கணுமே என்று பாட்டிக்கு கேட்காதவாறு அவன் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். ஆனால் புகழேந்தி கூறியது நந்தனாவின் காதில் நன்கு விழுந்தது. அவள் அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். இவங்க காதலிக்கிறாங்களா? எப்போதும் விரைப்புடன் சுற்றும் புகழேந்தி காதலிக்கிறான் என்பதை அவளால் சுத்தமாக நம்ப முடியவில்லை. அவளது இமக்காத பார்வையை கண்ட புகழேந்தி நமட்டு சிரிப்புடன் தனது ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்து என்னவென்று கேட்க, அதை கண்டு அவளது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அத்தியாயம் 2 நிறைவடைந்தது.